வணக்கம், வெல்கம் டு பைபிள் உலகம். ஆண்டவராக இயேசுவின் பெயரால் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த ஒரு நாள் ஒரு கேள்வி நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் அன்போடு வரவேற்கிறேன். அநேகர் வந்து நம்ம நீங்கள் வந்து கரெக்டான ஆன்சர் பண்ணுறீங்க. ஒவ்வொரு நாளும் டெய்லி நீங்கள் ஆன்சர் பண்ணுறீங்க. ஆன்சர் பண்ணுற ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் நான் மீண்டுமாய் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேற்றைய நாளுக்கான கேள்வி, அதனுடைய பதில், அதே போல் இந்த நாளுக்குரிய கேள்வியை நாம் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது நான் இஸ்ரவேலின் குடும்பத்துக்கும் யூதாவின் குடும்பத்துக்கும் சொன்ன எதை நிறைவேற்றுவேன் அப்படின்றது தான் நேற்றைய கேள்வி. அதுக்கு வந்து சரியான ஆன்சர் பண்ண ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். சரியான ஆன்சர் நேற்று கேள்விக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நல் வார்த்தையை நிறைவேற்றுவேன். அதுதான் வந்து சரியான ஆன்சர். மிகச்சரியான ஆன்சர் பண்ணீங்க நிறைய பேர். அதே போல் நீங்கள் வந்து ரெஃபரன்ஸோட ஆன்சர் பண்ணியிருக்கிறீங்க. ஆன்சர் பண்ண ஒவ்வொருவருக்கும் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் காட் பிளஸ் யூ. நாம் அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற இந்த நாளுக்குரிய கேள்வி என்னன்னு பார்க்கலாமா? ஓகே, நேற்று வந்து பழைய ஏற்பாட்டிலேருந்து எடுத்திருக்கேன். இந்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா புதிய ஏற்பாட்டிலேருந்து எடுத்திருக்கிறேன். இதுக்கு நீங்கள் வந்து பழைய ஏற்பாட்டில் கூட நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும்னு நினைக்கிறேன். இதை வந்து நான் வந்து புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தல நடவடிக்கைகள்லேருந்து நான் எடுத்திருக்கிறேன். பார்த்தீங்கன்னா கேள்வியை நான் முதல்ல வாசிக்கிறேன். யாரை அறியாத வேறொரு ராஜா தோன்றின காலமளவும் ஜனங்கள் எகிப்திலே பலுகி பெருகினார்கள். கேள்வி திருப்பியும் வாசிக்கிறேன். யாரை அறியாத வேறொரு ராஜா தோன்றின காலமளவும் ஜனங்கள் எகிப்திலே பலுகி பெருகினார்கள். அந்த யாரைன்ற இடத்துல தான் வந்து ஒரு நபருடைய பேர் வருது. அந்த பேரை தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். அதாவது யாக்கோபினுடைய பிள்ளைகள் வந்து எகிப்து தேசத்தில் போய் செட்டில் ஆயிடுறாங்க. செட்டில் ஆன பிறகு என்ன வராங்கன்னா, நிறைய பேர் வந்து இஸ்ரேல் மக்கள் பலுகி பெருகிறாங்க. அப்போ வந்து ஒருத்தர் அறியாத வேறொரு ராஜா, அதான் யாரை அறியாத வேறொரு ராஜா தோன்றின காலமாகவும் ஜனங்கள் எகிப்திலே பலுகி பெருகினார்கள். அந்த ராஜா வந்த பிறகு என்ன பண்ணுறாரு, அந்த பார்வன் வந்து அவருக்கு வந்து இந்த நபரை வந்து தெரியாது. ஸோ அதனால் என்ன பண்ணுறாரு, இஸ்ரேல் மக்களை வந்து அவர் வந்து ஒடுக்குறாரு, கஷ்டப்படுத்துகிறாரு. ஸோ அந்த கதைலாம் நம்மளுக்கு வந்து தெரியும். இப்போ கேள்வி என்னென்னா, யாரை அறியாத வேறொரு ராஜா, அதுதான் விஷயம். ஸோ பைபிளில் வந்து வசனத்தோடு இருக்குது. ஸோ புதிய ஏற்பாட்டில் நான் இந்த கேள்வி எடுத்துருக்கிறேன். நீங்கள் பழைய ஏற்பாட்டில் கூட இதுக்குரிய விடையை கண்டுபிடிக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். ஆன்சர் கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆன்சரை கண்டுபிடிச்சவங்க கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய ஆன்சரை நீங்கள் பதிவு செய்யுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பைபிள் உலகம் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே போல் இந்த கொஸ்டின்ஸை நீங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு ஒரு சின்ன விஷயத்தை பைபிளில் நாம் தெரிந்து கொள்வதற்கு இந்த வீடியோ பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். அநேகர் நீங்கள் ஆன்சர் பண்ணுறீங்க, உங்களுடைய கமெண்ட்ஸை நீங்கள் கொடுக்குறீங்க. ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாளைக்கு நான் வந்து ஒரு புதிய கேள்வியோடு உங்களை சந்திக்கிறேன். காட் பிளஸ் யூ ஃப்ரம் பைபிள் உலகம். ஆமேன், ஆமேன்.